பாப்பி பொங்கல். இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் சம்பாதிக்கணுமா? இதே கேள்வியை நிறைய வீடியோவில் கேட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோலையும் அதே கேள்விக்கான ஆன்சரை நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு அப்படி சம்பாதிக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஏர்ன் கர்வ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏர்ன் கர்வ்ல நீங்கள் வந்து அஃபிலியேட் பண்ணி சம்பாதிக்கலாம், இல்லைனா ரீசேல் பண்ணி சம்பாதிக்கலாம். நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட், மிந்த்ரா இந்த மாதிரி வந்து டாப் வெப்சைட்ஸ்லேருந்து லிங்க் எடுத்து நீங்கள் ஷேர் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். அப்படி நீங்கள் ஷேர் பண்ணுற லிங்க்லேருந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிலேருந்து யாராவது பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா 1-55% வரைக்கும் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அதை நீங்கள் ஸ்ட்ரைட்டாக உங்கள் பேங்க்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அண்ட் அடிஷ்னலாக ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏர்ன் கர்வ்ல பார்த்தீங்கன்னா ரெஃபரல் ப்ரோக்ராம் இருக்கு. ஸோ அதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்கள் ரெஃபர் பண்ணுற பர்சனோட பிஸ்னஸ்லேருந்து உங்களுக்கு வந்து 10% கமிஷன் வந்து லைஃப் டைம் வரைக்கும் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். மினிமம் 10 ரூபாயிலிருந்து நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறீங்களோ எல்லாத்தையுமே நீங்கள் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, ஸோ மறக்காமல் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ earncurve.com பார்த்தீங்கன்னா வந்து பெஸ்ட் குவாலிட்டி மென்ஸ் வேர், உமன்ஸ் வேர், செருப்பு, பருப்பு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அமேசான், மிந்த்ரா, ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரி டாப் வெப்சைட்ஸ்லேருந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ குவாலிட்டி பற்றி நீங்கள் பயப்படவே வேணாம். உங்கள் கஸ்டமருக்கு எந்த ப்ராடக்ட் கரெக்டாக சூட் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அதை நீங்கள் வந்து earncurve.com போட்டு அந்த லிங்க் நீங்கள் ஷேர் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம். நீங்கள் earncurve எந்த பார்ட்னர் வெப்சைட்ல இருந்தும் லிங்க் எடுத்து நீங்கள் அது earncurve லிங்காக மாற்றி நீங்கள் யாருக்குனாலும் அனுப்பிக்கலாம், எவ்வளோ நாளும் ஏர்ன் பண்ணிக்கலாம், தெரிக்க விடலாம். ஸோ ஏர்ன் கர்வ் லிங்காக வந்து மாற்றுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏர்ன் கர்வோட பார்ட்னர் லிங்கான அமேசான், ஃப்ளிப்கார்ட், மிந்த்ரா நீங்கள் எந்த வெப்சைட்னாலும் போய்க்கோங்க. உங்களோட கஸ்டமருக்கு எந்த ப்ராடக்ட் வந்து பெஸ்ட் ப்ராடக்ட் நீங்கள் நினைக்கிறீங்களோ இந்த ப்ராடக்ட்டோட லிங்கை காப்பி பண்ணிக்கோங்க. ஏர்ன் கர்வ்ல வாங்க மேக் லிங்க் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் இந்த லிங்கை பேஸ்ட் பண்ணுங்கள், அந்த ஷார்ட் லிங்க் எடுத்துக்கோங்க, அதை ஷேர் பண்ணுங்கள். ஏர்ன் கர்வ்ல பார்த்தீங்கன்னா யார் ப்ராஃபிட் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கும். ஸோ அதில் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்களோ அதான் உங்களோட ஏர்னிங்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸோ யார் வந்து உங்கள் லிங்கை யூஸ் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணுறாங்களோ அப்போ உடனே உங்களோட பேமெண்ட் வந்து பெண்டிங்னு அந்த ஸ்டேட்டஸ்க்கு வந்து. ஸோ நீங்கள் ப்ராடக்ட்ஸ் பற்றி பயப்படவே வேணாம். எல்லாமே வந்து பெரிய பெரிய வெப்சைட்ஸான அமேசான், மிந்த்ரா, ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரி வெப்சைட்ல தான் நீங்கள் எடுக்க போறீங்க. கரெக்டான ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஏர்ன் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு நீங்கள் 10-15 minutes இதில் செலவு பண்ணால் போதும், நீங்கள் செம்மையாக சம்பாதிக்கலாம். ஸோ வெயிட் பண்ணாதீங்க, உடனே டிஸ்கிரிப்ஷன் போங்க, லிங்க் இருக்கும், டவுன்லோட் பண்ணுங்கள், சைன் அப் பண்ணுங்கள், ஜாலியாக ஏர்ன் பண்ணுங்க. ஆண்டி என்ன வரையறீங்க? ம், பானையா? இவ்வளோ இவ்வளோ உட்கார வச்சு வரீங்க, சரியாக போயிடும். அடேங்கப்பா ஆர்டிஸ்ட், நம்ம வீட்டில் வரையணும் ஆர்டிஸ்ட், பக்கத்து வீட்டில் போய் வரையக்கூடாது ஆர்டிஸ்ட். இது வந்து கொஞ்சம் கழுத்து பெருசாக இருக்கணும், சின்னது பண்ணிட்டேன். ஓகே, நம்ம வந்து கோலம் போட போகிறோம், தெரியாத ஒன்றுத்தை ட்ரை பண்ண போகிறோம். ஆண்டி ஹாப்பி பொங்கல் அது கூட ஆண்டி ஸ்லோவா தான் சொல்லுவாங்க. ஸ்கூல் படிக்கும் போது என்னாச்சுன்னா ஹாப்பி பொங்கல்னு சொல்லிட்டு எழுதி தர சொன்னாங்க. நாங்கள் வந்து அதுவும் தமிழில் எழுதணும் அப்படின்ட்டாங்க. இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துதல். ஸோ நாங்கள் என்ன பண்ணிட்டோம், நாங்களும் எழுதி கொடுத்துட்டு நாங்கள் வந்துட்டோம். அதே மாதிரி அவங்களும் கோலம் போட்டு அது வந்து என்னென்னா அந்த காவி பெயிண்ட் வச்சு அடிப்பாங்க, சரியா? அதையும் அடிச்சிட்டாங்க. மறுநாள் காலையில் போய் பார்க்குறோம், அங்கே என்ன திரும்ப எழுதி வச்சுருக்கோம் நாங்கள், இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு. ஸோ அதை பார்த்து அந்த ஏரியாவே எங்களை பார்த்து சிரிச்சிச்சு. இப்படிதான் படிப்பு லட்சணமும் இருக்கும். ஆனால் இப்போ இதை கேட்டு எங்களுக்கு தான் சிரிப்பு வரல. சரிப்பா, ஓகே. ஸோ பொங்கல் பானை வந்து நம்ம ராம்ஜி வரைகிறாரு. பானை வரைகிற மண்டை மாதிரியே இருக்குது, ஒரு பக்கம் வீங்கிருக்கு, ஒரு பக்கம் சுருங்கிருக்கு. சூப்பர், பானை வந்துடுச்சு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா take 29 அத்தனை வாட்டி வரைஞ்சி வரைஞ்சி அழிச்சு அழிச்சு மறுபடியும் பானையை வரைஞ்சிட்டு இருக்காங்க. ஹோப்ஃபுல்லி இந்த வாட்டி சக்ஸஸ் ஆகிடும் நம்புவோம். இதுதான் கழுவி கழுவி ஊத்துறது, கழுவி ஊற்றி தள்ளிட்டாங்க. பானையை வரைஞ்ச சொன்னால் யானையை வரைஞ்சி வச்சிருக்கேன்னு. ஸோ நெக்ஸ்ட் டேக் நம்ம பார்ப்போம். ஸோ லாஸ்ட் டேக் இது தான். இந்த வாட்டியும் பானை வரலன்னா உன் மண்டையில் தான் அந்த பானையை போட்டு நான் உடைக்க போகிறேன். ஸோ நம்ம பார்ப்போம் இந்த ஐயோ, இந்த வாட்டி பானை ரொம்ப ஒல்லியா உன்ன மாதிரி இருக்கடா பானை, என்ன மாதிரி வரைஞ்சிடும், உன்ன மாதிரி வரைஞ்சிருக்கேடா. அடா ஃபஸ்ட்டே அழகாக இருந்ததுடா, நாசம் பார்த்துட்டேன். ஆக்சுவலி எக்ஸாக்ட் புள்ள தாச்சு இப்போ தான் ஒரு மட்டும் இங்கே இருக்கு. இது பரவாயில்லடி, போன வாட்டிக்கு நல்லா இருக்கு. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் டேக். இதுக்கு மேலே வந்து நம்ம பானை வரையறதா இல்லை. அண்ட் இதுக்கு மேலே நம்ம கலர் போடுவோம். அடுப்பு சிலிண்டர் எடுத்துட்டு வந்து பக்கத்துல ஊசி போட்டு ஆண்டி
அதான் நம்மளோட டைட்டில். அம்மா பானை. ஆன்ட்டி ஏன் கரும்பு தென்னை மரம் மாதிரி வரைஞ்சிட்டு இருக்கீங்க? தென்னை மரத்தை அழிச்சிட்டீங்க. வேரோட புடுங்கி எரிஞ்சிட்டாங்க. ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. கரும்பு சத்தியமா தண்ணி அடிக்கிற பம்ப் மாதிரி தண்ணி பம்ப் மூணு புடி இருக்கு. இது கரும்பா இல்ல பம்பா நீங்களே கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க. ஏன் அழிக்கிறீங்க உங்க கரும்ப? எனக்கு ஒரு டவுட்டு. இப்போ வானம் பார்த்தீங்கன்னா இருட்டு இருக்கு, மழை வந்துச்சுன்னா கோலம்லாம் அழிஞ்சிடாது. என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்டேன். பொங்கல் கலர் கலரா கொடுப்போமா இல்ல பொங்கல் வெள்ளை கலர்ல தான் இருக்குமா? ஐயோ ராமா போமாட்டான் கோலம் முடிஞ்சிருச்சு. அந்த ஹாப்பி பொங்கல்ன்ற கன்றாவியான ஒரு லெட்டர்ஸ் வந்து நான் எழுதுனது தான் மாப்பி பொங்கல் 2020. ஸோ அவ்வளோதான், போகலாம், போய் ரெஸ்ட் எடுக்கலாம், தூங்கலாம். வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஏன்னா இன்ட்ரோலே நீங்க எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்க. ஸோ எல்லாருக்கும் இங்கு ஏதோ ஒரு காசிப் நடக்கிறது. என்னது அது? ஒண்ணுமில்லை. இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுடைய வீரன் சூரன் என்ன பண்ண போறாங்கன்னா இந்த கரும்பு வந்து உடைக்க போறாங்க. சோ எக்சர்சைஸ் பண்ணிக்கோ. எஸ் ஓகே ஓகே ஸ்டார்ட். ஓகே உடைக்க ரெடியா? எஸ் எஸ் கெட் செட். கால் உடைஞ்சிராம. ஓகே ஸோ கரும்பை வெற்றிகரமாக உடைச்சாச்சு. அண்ட் இப்போ தான் நம்மளுடைய பொங்கலோட ட்விஸ்டே வரப்போகுது. அதெல்லாம் உடைக்க முடியாதுடா. கால் உடஞ்சிராம. வீரன் சூரன் வந்து இந்த அளவுக்கு உடைச்சிருக்காங்க கரும்பை. ஆசம் டே. ஓகே ஃபைன். ஸோ இப்போ நம்ம ட்விஸ்ட் இருக்கு நம்ம பொங்கல் விளாகில். நம்ம என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா, நம்ம வந்து கரும்பு போட்டி வைக்க போறோம். அண்ட் ஆளுக்கு 100 ரூபாய் வந்து பெட் கட்டணும். அதுல வந்து யாரு கரும்பு சாப்பிட்டு ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த மொத்த காசும் போகும். அண்ட் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண போறோம் சொல்லி எங்களுக்கே தெரியாது. இனிமே தான் நம்ம பார்க்கணும். சோ நான் ஸ்டார்ட் பண்ணலாம். நானும் உண்டா? நீ உண்டா? 100 ரூபாய் வச்சாதான் கரும்பு. ஏன் தொடக்கூடாது? 100 ரூபாய் வை கரும்பு தொடு. பாப்பா 100 அப்புறம் நடான்னு சொல்லு. ஓகே இப்போ நம்ம 4 பேர் தான். 400 ரூபாய் ஜெயிக்கிறவங்களுக்கு 400 ரூபாய். சும்மா இது வந்து எக்ஸ்ட்ரா துண்டா. ரெடி வான் டு அப்படின்னா பிச்சு போடலாமே. போங்க நான் சாப்பிடலாம் போறேன்.
சும்மா நீ கடிக்கவே இல்லமா எதையுமே நீ அவுட்டுமா என்ன க்ளோஸ் அப்ல காட்டாத எல்லாரையும் காட்டு வெறும் சக்க மட்டும் தான் கீழே வருது சாப்பிடணும் மண்ண புள்ளாவங்க ஹலோ மேடம் நீங்க சாப்பிட்டதே சின்ன பீஸ் தான் நீங்க இந்த ஆட்டத்திலே கிடையாது நீங்க 200 ரூபாய் இது வந்து எங்களுக்கு கொஞ்சம் சீட்டிங் மாதிரி ஃபீல் ஆகுது சோ மறுபடியும் முதல்ல தான் ஆரம்பிக்கலாம் மறுபடியும் முதல்ல இருந்தா சோ ஷி இஸ் தி வின்னர் அதனால அவங்களுக்கு தான் 500 ரூபாய் பைசா இருக்கு இங்க வின்னர் இல்ல காசு கொடுக்கப்படும் டெய்லி வின்னர் அறிவிக்கப்படும் இந்த போட்டி வேற பாத்தாங்கள ஆளு கம்பரோ ஆளு கம்பரோ கலெக்ஷன் போடுங்க கலெக்ஷன் மெயினா இவங்க கிட்ட 200 ரூபாய் கலெக்ஷன் போடுங்க இப்போ வந்து இந்த சக்கை ஃபுல்லா நாங்க ஏழுத்தி விட போறோம் இதெல்லாத்தையும் ஏலத்துக்கு விட போறோம் சோ இது யார் வந்து இப்போ ஏழை எடுக்க போறாங்க அப்படிங்கறதா போட்டி ஆரம்ப விலை 5 ரூபாய் 10 ரூபாய் 12 ரூபாய் 15 20 20 20 20 30 30 40 40 41 41 41 41 42 மகராசி 300 ஒரு தரம் 310 அடி அடி பில்கெட் பில்கெட் 310 1000 ரூபாய் 1000 ரூபாய் 2000 ஆ கோடீஸ்வரி கோடீஸ்வரி 2000 3000 இது தூக்கிட்டு போய் போறேன்னு இன்னொரு கண்டிஷன் இருக்கு இந்த பேப்பர் இல்லாம தூக்கிட்டு போறோம் எப்படி தூக்கிட்டு போறோம்னு சொல்லி தரேன் அதாவது இப்படி அள்ளி தலையில வச்சுட்டு தூக்கிட்டு போறோம் ஒரு பிட்டு கீழே விட கூடாது அப்படி விழுந்ததுன்னா மறுபடியும் அதை எல்லாத்தையும் அள்ளிட்டு நீங்க போட்டு மறுபடியும் இங்க இருந்து ஆரம்பிச்சு வச்சிருப்போம் உள்ள வாங்கல சும்மா ஆண்டி வாங்க நீங்க வாங்க ஆ சரி ஓகே அமுக்குங்க இந்த போட்டோ என்னடா இது காப்பாத்த
ஹலோ காய்ஸ், ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஈவினிங் ஆயிடுச்சு அண்ட் டைம் என்னடா 6 மணிக்கிட்ட இருக்கும். ஆமாம், 6:17 ஆகுது. ஸோ இப்போ வந்து நாங்கள் வெளியே போகிறோம் எல்லாரும் ஃபேமிலியோட. பீச்சுக்கு போறோம், வேற எங்க போறதுன்னு தெரியல. பட்டாசு படத்துக்கு வந்து ட்ரை பண்ணோம் பட் ஆனா கிடைக்கல. ஃபர்ஸ்ட் டே இன்னைக்கு தான் ரிலீஸ்ங்கிறதுனால நம்ம போகலாம் பீச்சுக்கு. போயிட்டு கண்டிப்பா நம்ம பீச்சுக்கு எதுக்கு போவோம், பஜ்ஜி சாப்பிட தானே போவோம். அதில் போய் பஜ்ஜி சாப்பிடுவோம். அண்ட் எங்க ட்ரெஸ் பாத்தீங்கன்னா நான் லெஹங்கா போட்டிருக்கேன். அவன் மட்டும் குண்டு காஸ்டியூம் மாத்திட்டா, எனக்கு வேற காஸ்டியூம் மாத்தல. இவங்க வந்து பிளாக் கலர் ஷர்ட் அண்ட் வேஷ்டி போட்டிருக்காங்க. ஸோ யா, நம்ம கிளம்பலாம். ரெடியா நீங்க? யா ரெடி. பஜ்ஜி சாப்பிட? யா ரெடி. ஓகே. நீங்க மேடம்? எஸ் ரெடி. ஐ அம் ஆல்வேஸ் ரெடி. இவர்ட்ட கேக்க வேண்டாம். ஆன்ட்டி ரெடி. அம்மா எஸ். கரும்பு சாப்பிட்டு தெம்புல இருக்காங்க அவங்க. அப்படி தான் இருப்பாங்க. ஆன்ட்டி இருட்டல இப்பவே உட்கார்ந்திருக்காங்க. பயமுறுத்தாம இருந்தா சரி. எஸ் ஆன்ட்டி ப்ளீஸ் பயமுறுத்தாம இருங்க. தேங்க் யூ. இந்த ட்ரெஸ்ஸோட லிங்க்கை நாங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம், யாருக்கு தேவையோ வாங்கிக்கோங்க. முடிஞ்சால் இந்த குண்டோட லிங்க்கே நாங்கள் போடுறோம், யார் வேணாலும் வாங்கிக்கலாம். ஹே, ஸோ பார்த்தீங்கன்னா பீச்சிலேருந்து நம்ம கிளம்பியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம எப்படியும் ஒன்றும் பண்ண மாட்டோம். டைம் ஆல்ரெடி
9 o'clock. So yes, நம்ம கிளம்பலாம், ஃபோக்கஸ் ஆகல. நான் சென்ட்ரல் ஃபுட் சாப்பிட்றேன். பாய். சென்னை புக் ஃபேர். லெட்ஸ் கோ. புக் படிக்கணுமா? 40th சென்னை, 43rd சம. ஆனா எங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட். எங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம். சோ அதனால இது உள்ள நம்ம போலாம். நடா புக் ஃபேர் நாங்க எக்ஸிபிஷனா இருக்குது. புக் ஃபேர் உள்ள இருக்கு. இதுதான் சாக்கோ டிப்பு. அத சாப்பிட போது ஒரு குண்டு அப்பு. மேடம் எக்ஸ்கியூஸ் மீ மேடம், நம்ம வந்த காரியம் என்ன? நீங்க பண்ற காரியம் என்ன? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இருட்டில் போயிட்டுருக்கோம், யாருக்குமே எங்கள் மூஞ்சி தெரியாது. ஸோ வெயிட் பண்ணுங்க, பிரைட்னஸ் கூட்டி பார்ப்போம். என்ன கூட்டினாலும் தெரியாது. என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா, யா நாங்கள் வந்து குய் இருட்டில் நடந்து போயிட்டுருக்கோம். அது என்ன குய் இருட்டா? குய் இருட்டு, குய் இருட்டு, கும் இருட்டில் ஏதோ ஒன்று. ஸோ காரணம் என்னென்னா, நாங்கள் அப்படி நடக்க நடக்க அப்படி லைட் ஆஃப் பண்ணிட்டே இருந்தாங்க. ஆக்சுவலி டைமிங் முடிஞ்சிச்சு அப்படிங்கிற ஒரே காரணத்தினால. ஸோ நம்ம கார் பார்க்கிங் கார் எடுக்க போகிறோம். யா தேங்க்யூ. ஸோ லைட் அடிச்சதுக்கு தேங்க்ஸ். ஸோ நம்ம கார் எடுத்துகிட்டு நம்ம கிளம்புவோம். யா இதுக்கப்புறம் ப்ராப்ளம், நாங்கள் எங்கேயும் போக மாட்டோம். ஸோ இந்த பொங்கல் விலாக் ஆனிவர்சரி இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம் நாங்கள். ஓ முஞ்சில் இப்போ என் கேமரா இருக்கு. எல்லாத்தையும் நாங்கள் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். ஸோ உங்களை எல்லாரும் அடுத்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து கீழே வந்து ரெட் கலரில் இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து டக்கு டக்கு டக்குன்னு அமுக்கி அந்த பெல் பட்டனை அமுக்கிடுங்க. ஸோ பார்ப்போம். பாய் பாய் காய்ஸ்.